அவருக்கு அவரே குழி வெட்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரேரான ஒரு சமாச்சாரம். அதில் இந்த படத்தில் வந்து அவர் வாமிட் எடுத்து நம்ம போயிட போகிறோம்னு சொன்னோடனே அந்த குழி வெட்டி அவரே அவருக்கு சமாதி ரெடி பண்ணுறாரு. இல்லை அந்த சீனில் அவர் வந்து இப்படி ஃபோர் கிரவுண்டில் கேமராவை பார்த்து அவர் குழி வெட்டிட்டு இருப்பார். நீங்கள் என்ன கூட பின்னாடி அந்த பக்கம் திரும்பி நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து நின்று அதில் வந்து ஒரு ஒரு குழுங்கெல்லாம் குழுங்கி இருக்கும், ரொம்ப எமோஷனலாக இருக்குன்ட்டு. அவர் அப்போ கவனிக்கல, ஷூட்டிங் அப்போ அதெல்லாம் கவனிக்கல, ஆனால் அவருக்கு வந்து வேறு எதையும் கவனிக்க மாட்டாருங்கிற மாதிரி வந்துட்டார். டப்பிங் வந்து பார்த்தாரு, வந்து பார்த்துட்டு இவன் என்ற அவன் இவன் இங்கே போய் நின்றுட்டுருக்கான், இவன் எதுக்கு பின்னாடி போய் நின்றுட்டுருக்கான், நான் அழுகுறனா இல்லையா அவன் பின்னாடி நின்று அழுதுட்டுருக்கான் அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணே அவருக்கு நீங்கள் சொன்னீங்க அவருக்கு ஏதோ ஒரு எமோஷன், இந்த பையன் வரை இங்கே நின்று அழுதுட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அது பொறுத்துக்க முடியல. பொறுத்துக்க முடியலன்னா இவன் எதுக்கு தேவையில்லாத ஒரு எக்ஸ்பிரஷன் நாங்கள் பண்ணுறான்ட்டு. அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்ததுனால இங்கே இங்கே சீனில் இதெல்லாம் வரும்னு நமக்கு தெரிஞ்சு இது அந்த கேரக்டரோடு நம்ம ஒன்றி பண்ணுறதுக்கான விஷயமா இருந்தது. படம் வெளியில் வந்தவுடனே பயங்கரமான விமர்சனத்தில் ரெண்டு ரெண்டு லைன் எனக்கு எழுதியிருந்தாங்க. யார் கண்டது பின்னாளியில் ஒரு இன்னொரு பாக்யராஜ் என்னவோ கல்கியில் நீங்கள் கூட கிண்டலுக்கு கேட்டீங்க, ஓ என்ன அதெல்லாம் என்ன பண்ண நீ அதாவது கவருக்கு ஒரு கொடுத்தியாங்க. யார் கண்டது பின்னாளியில் ஒரு இன்னொரு பாக்யராஜோ என்னவோ, நான் சொல்கிறது முதல் படத்தில் ஒரு நாலு சீன் நடித்து அந்த சீன்லேயே வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த மூணு கேரக்டர்லேயும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அதனால்தான் கோவிந்தராஜ் அது ஆசைப்பட்டதும் அதுதான். அப்புறம் அது நீங்கள் அது பொருத்தமாக இருந்தது அந்த நேரத்தில் என்னுடைய எமோஷனுக்கும் அதுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருந்தது, ஏஜ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் அப்படி ஒரே படத்துலேயே ஒரு நாலு படம் அப்போ என்னை வெளியில் கூப்பிட்ற அளவுக்கு இருந்தது. படத்தில் அந்த சீன் நடிக்கும்போது ஒரு காமெடி நடந்தது என்னென்ன, நான் உனக்கும் தெரிஞ்சிருக்கும், சிவாச்சாரிட்ட வந்து அதோட முடியுது அவருக்கு. அப்போ அண்ணன் நீங்களோட முடியுதுண்ணே நீங்கள் நாளைக்கு, ஏய் எங்கிட்ட எத்தனை நாள் கேட்டேன், பத்து நாள் கேட்டேன், இன்றைக்கி என்ன இன்றைக்கி எட்டாவது நாள், நீ இன்றைக்கி எட்டாவது நாள் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் ரெண்டு நாள் என் சீனெல்லாம் கட் பண்ணிட்டேன் நீ, இல்லைண்ணே முடிஞ்சிருச்சு உங்கள் சீனெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். இல்லை நீ ஹீரோ அதனால் வேணும்னே என் சீன் எதுவும் நீ கட் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போ தான் ஐயோ மூர்த்திங்க வாய் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு அந்த ஆன்லைன் ஆர்டர் படி, சிவாஜியார் சீன்ஸ் எல்லாம் படி, அதை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க படி அப்படின்னு. அப்புறம் நீ ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நீ சொல்ல சொல்ல அவர் கேட்டுக்கிட்டே வந்துட்டுருந்தாரு, எதுவுமே கட் பண்ணானே எல்லாமே எடுத்தாச்சுன்னு. ஐயோ நான் போய் என்னையா பண்ணுவேன், ரெண்டு நாளைக்கு நான் அப்படி சும்மாவே இருந்தது இல்லையா வாழ்க்கையில், நான் முதலே சொல்லியிருந்தாலாவது எவனா ஒருத்தனை ஷூட்டிங் ரெடி பண்ணுன்னு சொல்லியிருப்பேன், இல்லை ஒரு டப்பிங்காவது ரெடி பண்ண சொல்லியிருப்பேன், இல்லை கதையாக திடீர்னு வீட்டுக்கு வீட்டுக்கு போ அப்படிங்கிறியா, அங்கே போய் வீட்டில் போய் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எத்தனை வருஷமாக நடித்தாலும் இப்போ நமக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு எப்படா லீவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நடிக்கிறவங்களுக்கு கூட சில பேர் ஓபி அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, எப்போது ஒரு கேப் கிடைக்குமா. இவர் வந்து கேப் கொடுத்ததை வந்து ஜீர்ணிக்க முடியல என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் அன்றைக்கூட சிவாஜி சாரை பற்றின அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் பேசும்போது சீன் எதுவுமே சொல்லாமல் டைலாக் வந்து, நான் டைலாக் வந்து அங்கே ஸ்பாட்டில் சொல்கிறேன், அப்போ இதெல்லாம் பேப்பர் வச்சு எழுதுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டியதா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சீனில் வந்து அந்த பொண்ணு லேட்டாக வரும், என்ன 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 ஏன் லேட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வழக்கமாக சிவாஜி சார் மாதிரியே அதை பேசுகிறாரு, என்ன என்ன ஏன் லேட்டு அப்படின்றாரு. நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இல்லைண்ணே அது கொஞ்சம் கேஷுவலாக என்ன 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 அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று, அது வந்து அது என்ன 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 அப்படின்னாரு. நீங்கள் கட் ஓகேன்ட்டீங்க, நீங்கள் உடனே ஓகேன்ட்டீங்க. அவருக்கு அது பயங்கர ஷாக்கு, இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற மாதிரி அவரு அவருக்கு தோண ஆரம்பிச்சு. இல்லை பகி அது வந்து நான் அதிகமாக என்ன இல்லை நான் நல்லா இருந்தது அப்படின்ட்டீங்க. உங்களுக்கு அங்கே ஒரு விஷயம் ஒர்க் பண்ணும்ல, அவர் நம்ம சொல்ல அவர் இப்படி செய்ய மாட்டேங்கிறாருன்னு, ஏன்னா அவரை கொஞ்சம் கேஷுவலாக மாற்றணுங்கிறதுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி அது மாதிரியான நிறைய விஷயங்கள் அதில் நடந்தது. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு மாடுலேஷன் பண்ணிக்கு வர இல்லையா, இதுதான் டைலாக்னால் ஒரு ரிதம் பண்ணிக்கு வர அவர் இல்லைன்னா கட்டமும் வசனமெல்லாம் வந்து ஆஃப் டேயில் வந்து அவ்வளோ வசனம் இருக்கிறதெல்லாம் ஆஃப் டேயில் டப்பிங் முடிச்சாருன்னா பாருங்க, இதில் தான் டப்பிங்கில் வந்து மாட்டிக்கிட்டு ஏன்னா அங்கே கேட்டு நடிச்சிட்டாரு, இங்கே வந்து அந்த அந்த ரிதம் ஃபார்மேஷன் அவரது இல்லாமல் நம்ம சொன்னதை கேட்டு அப்படி நடித்ததுனால இங்கே கொஞ்சம் இடிச்சத வார்த்தையாக பார்த்து நான் தான் பேசுனேன் அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி ஒரு ஒன் மோர் இருந்து அப்படின்னு ரெண்டு தடவை ஒன் மோர் வந்து சேரில் உட்காருமாண்ணே ஒரு ஒன் மோர், அப்புறம் மறுபடியும் வந்து நிற்பார், ரெண்டாவது தடவை ஒன் மோர், மூணாவது தடவை நிற்கல அப்படின்னு நின்றுட்டார் மைக்கிட்டே பேசி முடிச்சுட்டு. அண்ணே உட்கா இல்லைப்பா நீ சொல்லுப்பா கரெக்டாக முடிவுன்னு சொல்லி, ஓகேயா இல்லையா அதுக்கப்புறம் நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு.
அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எல்லா நடிகர்களும் சார்லி சாப்ளின் உட்பட மௌன படங்கள்ல இருந்து பேசும் படத்துக்கு வரும்போது அவரே அதை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சிவாஜி சார் வந்து ஸ்பாட்ல டைலாக் பேசி பேசி பழகப்பட்டதுனால டப்பிங் வரும்போது அவரும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. நம்ம படம் உட்பட அவ்வளோ டேக் அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. அதில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயும் அவரால் ஜெயிக்க முடிஞ்சதுன்றது அதில் பெரிய விஷயம். நீங்கள் அன்றைக்கி சொன்னது வந்து அதுதான், இந்த காலகட்டத்தில் இவங்க நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு போகிறதுங்கிறது தான். பிராட் மைண்டாக இருந்து சண்டை போடாமல் நான் என்னோடய சர்வீஸ் என்ன தெரியுமா அது தெரியுமா அப்படியாக்கு இப்படியாக்கு நான் எங்கேருந்து வந்தவன் அப்படின்னா அங்கேருந்து வந்தவன்னு சொன்னாலும் நான் பேச முடியாது. ஏன்னா இவங்க பேசுகிற சரித்திரங்கள் அந்த இலக்கண தமிழ் சுத்த தமிழ் இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக. இப்போ சான்ஸ் கிடைச்சி என்னென்ன இந்த அதாவது நான் அதை பேசி பேசி ட்ரை பண்ண ஒரு மூணு அதாவது கரெக்டாக வருது. ஒழிய நாலாவதெல்லாம் வரும்போது ரிப்பீட் ஆகுத ஒழிய இந்த ஒன்றுக்கு ஒன்று வேரியேஷன் அப்படிங்கிறது அவர் கொடுத்துருக்கார் பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா இப்படா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் விட்டா இதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம என்ன வெறும் நடிகனாக வந்தால் இதெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி திருவிளையாடல் அது பண்ணும்போது அப்படியே மாதிரி தான். இந்த நாகேஷ் அந்த வளைஞ்சு கிழஞ்சி இத்தனையெல்லாம் பண்ணி பண்ணுறதுக்கு நியாயமாக டைலாக் வந்து இவருக்கு தகராறு ஆகணும். ஏன்னா அவர் சேஷ்டிகளாக ஏதாவது ஒன்று பண்ணுறாருல்ல பாடி லாங்குவேஜில். பட் இவரது இவர் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுமோ அந்த ஸ்ட்ரெயிட்டில் அவர் அப்படியே நாகேஷ் முயற்சி பண்ணியிருப்பார். இவரை எப்படியாவது ஒரு தடவை ஒன்மோர் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ சர்க்கஸ் எல்லாம் பண்ணுறாரு. நான் அவர் கரெக்டாகவே பண்ணியிருந்தேன். இல்லை அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க அவரை தான் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன், அந்த ஓடி பிடிச்ச விளையாடுன்னு ஆசைப்பட்டேன்னா ஆ அதில் அந்த டயலாகை இப்போ நீங்கள் சொல்கிறது தான் அந்த காலத்துக்கான ட்ரெண்டாக இருந்தது. அது வந்து சிவாஜி சார் மாதிரியே சொன்னால் அது சரியாக வராது. எல்லா காலகட்டத்துக்கும் அது மாறிடுங்கிறது இன்ஸ்பயர் ஆனது கொஞ்சம் அதாவது வில்லன்னா மாமூலாக வந்து ஒரு ஹஹான்னு சொல்லி கத்திட்டு கர்ஜித்து அப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் கூலாகவே பேசுகிறதுங்கிறது இருக்குல்ல, அந்த கூலாக அந்த படத்தில் நான் நடித்ததுங்கிறது தான் அந்த சிவாஜி சார் உத்தம புத்தரில் அந்த இந்த கேரக்டர் விக்ரமா. அந்த நாடோடியின் தலையை கொண்டு வந்து தருபவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிப்பதாக பறைசாற்றி விட்டால் மெச்சினேன் மாமா மெச்சினேன். மாமா தப்பித்தவர் யாராவது என்னுடைய தலையை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து பரிசு பணத்தை பறித்துக் கொண்டு போய்விட்டால் சிந்திக்க வேண்டிய விஷயம். இல்லை இல்லை அடியோடு மறந்து விட வேண்டிய விஷயம். அது அந்த வில்லனா நடிக்கும் போது அவ்வளவு அழகா அது இருந்தது. அப்ப ஷூட்டிங் பிரேக்லாம் நான் வந்து ட்ராமா தியேட்டர்லேருந்து வந்ததுனால நான் வந்து எஸ் ராமதாஸுடைய ட்ராமா ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் இந்த டைலாக் லென்த்தியாக மனப்படம் பண்ணுறது இதெல்லாமே எனக்கு முடிஞ்சுது. அதனால் ஏதாவது ஒரு கேப்பில் அதை பற்றி பேசுவார். அப்போ பின்னாடி அவர் சாமிநாதன் அவர் நினைக்கிறேன், அவர் தான் அந்த காஸ்டியூம் அசிஸ்டண்ட் ஒருத்தர். அவருக்கு அவர் பின்னாடி இருந்து இப்படி கை பிடிச்சிட்டு இருப்பார் இப்படி சிவாஜி சார். ஆமாம் அவருக்கு வயசாகி போச்சு வந்தாரு. அப்புறம் என்னை திட்டு திட்டு ஆகி இப்படி பார்க்குறாரு. என்னென்னா ஏப்ரல் மாதம் அந்த கந்தக பூமின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அங்கே வந்து வெயில் ஓவர் வெயில். அவருக்கு இப்படி ஒரு இது போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஒரு ஏர் கூலர் அந்த பக்கம் எல்லாம் வச்சு ரெண்டு பக்கம் வச்சு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆளை வந்து ஃபேன் பிடிடான்னு சொன்னால் கூட அவனால் முடியல வேர்த்துக்கிட்டு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் நான் என்னையா பாவம் ஏப்ரல் மாதத்தில் இப்படி கொண்டு என்னை வந்து வாதிக்கிறே அப்படின்னா அதனால் டயர்டாகிடுவார். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்புறம் வந்து அப்படியே உட்காந்துருவார். இந்த தலை எப்படி நடக்கணும் இப்படி சாஞ்சிரமா சேரல அப்படிங்கிறதுக்காக அந்த அசிஸ்டன்ட் யாரோ சாமிநாதன் பின்னாடி வந்துட்டு இப்படி கை வச்சுப்பாரு. கை வச்சுட்டு அப்படி ஒரு இதுல அப்படியே தூங்குவாரு. ஷார்ட் ரைடிங் சொன்னோம்னா டக்குன்னு அப்படியே உடனே எந்திரிச்சு வெட்டில கொண்டு சொல்லி அதை இது பண்ணிட்டு அப்புறம் டைலாக் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டாருன்னா ஓகே ஒரு மாதிரி பார்க்கலாமா எல்லாரும் இல்லைன்னு அவங்க எல்லாம் பார்த்து வச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து ஒன்று பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். அதில் ஒரு நாள் இப்போ இந்த மாதிரி சைடில் இந்த ட்ராமா ப்ராக்டிஸை பற்றி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ சொன்னார். நான் சொன்னேன் அந்த பராசக்தியிலேருந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களுடைய நடிப்பு ஒரு விதமாக இருந்தது, அப்புறமெல்லாம் நீங்கள் மாறிட்டீங்க, அந்த அந்த ஷிஃப்ட் எங்கேருந்து வந்ததுன்னு ஏதோ ஒரு தடவை கேட்டேன். அது சரியான கேள்வியா? அப்போ ஒரு தடவை சொன்னார், நான் எல்லா படத்துலையும் ஒரேமா நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டில் நான் நடந்து போவேன், யாரும் என்னை கூப்பிடுவாங்க, நான் சாதாரணமாக அப்படி திரும்பி பார்ப்பேன். திரும்பி பார்த்தா டைரக்டர் கட் ஒன் மோர் அப்படின்னாரு, யோகானந்த் டைரக்டர். இதுக்குன்னு தெரியல, மறுபடியும் போனால் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் ஒன் மோர் கேட்டார். எதுக்குன்னு கேட்டால், அண்ணா நீங்கள் திரும்புகிற மாதிரி இல்லைண்ணே, சிவாஜினா இப்படி திரும்பணும் இல்லை அப்படின்னு அப்படியே இல்லைன்னு. அப்போ நான் யோசனை எப்படி திரும்பினாலும் பிரயோஜனம் இல்லை, நான் இவங்க நினைக்கிற மாதிரி திரும்பினா தான் சரியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்துருச்சு. அதனால் என்னாலே அதை மாற்றிக்க முடியல. அதனால் அவரே ட்ரை பண்ணி மாற்ற முடியாதப்போ தான் நீங்கள் தாவணி கனவுகளோ இல்லாட்டி முதல் மரியாதையெல்லாம் வந்து அவரை மாற்ற முயற்சி பண்ணது வந்து அந்த போராட்டம் தான். ஆனால் உடனே டக்குன்னு கேஷுவலாக பேசுகிறதுங்கிறது, ஏன்னா
அவர் தூய தமிழ்லேருந்து பேச்சு தமிழுக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் படங்கள்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா நாம் சினிமாவில் பாட்டுக்கணும் அத்தான் அப்படி தானே பேசுவாங்க. அப்புறம் அத்தான் போய் கோபால் அப்படின்லாம் வந்து புதிய வரவேல் வந்தது இந்த மாதிரிலாம் பின்னால் வந்து அப்புறம் போடா வாடாதெல்லாம் வந்துருச்சுன்னு வை. அது மாதிரி இதெல்லாம் அந்த மாறுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து சிவாஜி சார் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எனக்கு என்னென்னா உன்னோட கேரக்டரைசேஷன் நான் மறுபடியும் அப்போவே ஓகே, பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பார்க்கும்போது உன் கேரக்டரைசேஷன் நல்லா லிங்காக கரெக்டாக வந்துடுது. ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இந்த பையனை வந்து அந்த பொண்ணுங்க வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு, இந்த பையன் இந்த பையனை ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன விஷயந்தான் கொடுத்துருந்தேன். இந்த கோவிந்தராஜு கூட அந்த அங்குஸ்தான் பாட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டு அது பண்ணான். அதுக்கப்புறம் அவன் துணி வைக்கிறது அயன் பண்ணுறது ராமலி அவங்க கூட வந்து பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி தங்கச்சிகளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு, இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரைசேஷன் அவங்க அவங்களுக்கு இருந்தது செலக்ட் பண்ணுறது. உன்னோட தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக வந்து ஒரு கேரக்டராகவே வந்தது. நான் விஜய் சேஷ்மகாலில் அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி நின்றுட்டுருக்கேன், ராதிகா அப்படி கிராஸ் பண்ணவங்க வந்து பார்த்துட்டு